தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வந்தார். மேலும் தென்மண்டல தொகுதி பொறுப்பாளராகவும் பொறுப்பேற்றுக் கொண்ட நிலையில் திமுக அதிக தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டுமென்ற முனைப்போடு செயல்பட்டு வந்தார். இரண்டு தினங்களுக்கு முன்பு தேனி பரப்புரையில் ஈடுபட்டபோது அவருக்கு லேசான காய்ச்சல் இருந்தது. அதனைத் தொடர்ந்து அவர் சிகிச்சை ஏற்று வந்தார். பரப்புரையை பாதையில் விட்டுவிட்டு சென்னை திரும்பிய அவருக்கு இன்று காலை தொண்டை கரகரப்பு மற்றும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. இதனையடுத்து பரிசோதனை செய்யப்பட்டதில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே பரப்புரையின் போது கனிமொழியிடம் நெருக்கமாக இருந்தவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனா்.